என்ன தம்பி? அம்மா அண்ணன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்திருக்கான். அம்மா தம்பி கூட பாட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கம்மா. பாட்ல மட்டும்தான்மா நான். நீ எனக்காக பண்ண தாலாட்டு இருக்கே அத பாடி ஃபர்ஸ்டா வந்துட்டேன். ஆனா அண்ணன் ஆல் ரவுண்டர். இத பாருமா. ரொம்ப நல்லா இருக்கு பாக்கப்ப. இப்படியே ஒவ்வொரு கிளாஸ்லயும் நல்லா படிச்சு நிறைய பரிசு வாங்கி பெரிய பட்டதாரி ஆகணும். இந்த தாய் உங்களுக்கு பயிர் நிறைய சோறு போடல, குறைஞ்சது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி கூட கொடுக்கல. ஆனா என்னால கொடுக்க முடிஞ்சது இந்த படிப்பு தான். சுத்த தண்டா. எதுக்கு படிப்பு? நாக்கு வலிக்கிறதுக்கா? என் பிள்ளைங்க ஆம்பளைங்க, ஒருத்தர் கல்லு கடையிலயும் ஒருத்தர் கருவாட்டு கடையிலயும் சேர்த்துட்டா புழைச்சுக்குவானுங்க. பெரியவனுக்கு ஆயிட்டா இவனுங்க கட்டிக்கிறவர்கிட்ட வரட்சணையை வாங்கிக்கிட்டு ஒருத்தன் கல்லு கடை ஒருத்தன் கருவாட்டு கடை வச்சுக்கிட்டு பெரிய பணக்காரன் ஆயிடுவானுங்க. சும்மானுங்க, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்க கெட்டது போதாதுன்னு அவங்களும் கெட்டு போனும்னு நினைக்கிறீங்களா? நான் எதனால கெட்டு போனேன்? உங்க அப்பன் தர்றேன்னு சொன்ன வரதட்சணையை தரல, தர்றியா சாகுறியான்னு கேட்டா நான் செத்து போறேன்னு செத்தே போயிட்டான். மயானத்துக்கு போய் வரதட்சணைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உண்மையிலேயே நல்லவன் ஆயிடுறேன். உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டாரு. எங்க அப்பா செத்து போனவரை பத்தி பேசுறது நல்லது இல்லைங்க. உன் அப்பனை சொன்னதுமே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. உன் அப்பனை ஒன்னும் சொல்லல, ஒரு பாட்டில் கட்டு. எங்கிட்ட இல்லைங்க, யாரும் தரல. பின்ன ராத்திரி பகல கஷ்டப்பட்டு தச்சுக்கிட்டு இருக்கிற ஊர்ல இருக்கிற துணி எல்லாம் அதுல சேர்த்து வச்சிருப்பியே என்ன? அந்த பணம் எல்லாம் எங்க என்ன? பாருங்க, அதுக்கு குழந்தைங்க படிக்க வச்சிட்டு இருக்கேன். நாம் பட்ட கஷ்டத்தின் பலனா எத்தனை பரிசுகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்பா கொண்டா, இந்த கல்லு கடை பயலுக்கும் இந்த கருவாட்டு கடை பயலுக்கும் பரிசுகளா? சபா டே கண்ணா, இது வெள்ளி தானா? இல்லப்பா, வெள்ளி பூச்சி. பூச்சா? பின்ன எதுக்கெடுத்தாலும் ஓன்னு பீத்திக்கிட்டு இருக்கிறிய. பரவாயில்ல, இதை வித்துட்டா இன்னைக்கு சாராயத்துக்கு சரியா போகும். என்னங்க தனியாயும் நீங்க குடிக்கிறதுக்காக இதெல்லாம் விக்கணுமா? இதனடி வம்பு? உன் அப்பன் வரதட்சணை கொடுக்கல, நீ கூலி பணம் கொடுக்கல, உன் பிள்ளைங்க கப்புகளை வித்தாவது கப்புன்னு குடிச்சு குப்புன்னு ஏற போடி. அம்மா அம்மா, எங்கேயாவது அடிபட்டுதாம்மா? இல்லப்பா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து எனக்கு அடிபட்டு பழக்கமா போயிடுச்சு. அண்ணி ஜாக்கெட் எல்லாம் தச்சிட்டீங்களா? இந்தாங்க பணம். ரத்தன மாதிரி பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்க, அதிர்ஷ்டக்காரி. என்ன வரேன்? அதிர்ஷ்டம் எனக்கு இல்லடா, உங்களுக்கு. சமயத்துல பணம் கொண்டு வந்தா ராக்கம்மா, போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க. அம்மா இந்த வருஷம் நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால எனக்கு ஸ்கூல் ஃபீஸ், புத்தக செலவு எல்லாமே ஸ்கூல்ல அவங்களே கொடுக்குறாங்கம்மா. இந்த வருஷம் எனக்காக எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆமாம்மா, என் தங்கமே, உன் படிப்புக்காக எனக்கு சிரமம் கொடுக்காம உன் புத்திசாலி தந்தால நீயே படிக்கிறியா? சிரமம் படுறதுக்கு இதுல என்னமா இருக்கு? எங்களுக்காக நீங்க எத்தனையோ நாள் சோத்த கூட சாப்பிடாம பச்சை தண்ணியே குடிச்சு காலம் கடத்தினீங்களேம்மா. ஆமாம்மா, எங்க பசிய போக்குறதுக்கும் அப்பா குடிக்கிறதுக்கும் கஷ்டப்பட்ட. நீ சரியா சாப்பிடல, இன்னைக்கு அரிசி வாங்கி வந்து சமையல் செய்யுமா, எங்க கையாலேயே உனக்கு ஊட்டி விடுறோம். போதும் கண்ணே, போதும். என் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ற பிள்ளைங்களா நீங்க இருக்கீங்க? என் வயிறு குழந்தைச்சு.
மனசுக்குள் நின்றதே அன்பான நெஞ்சமே எங்கம்ம தெய்வமே. அம்மா, கடவுள் அம்மா இவ்வளவு வரத்துல இருக்காரு? மனுஷங்க எண்ணமெல்லாம் உயர்ந்திருக்கணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் உயர்ந்த இடத்துல இருந்து காட்சி அளிக்கிறாரு. நாம கஷ்டப்பட்டு படியேறி பகவான பார்த்தா நம்ம துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும். அப்படின்னா நான் ஒவ்வொரு தீபாவளிக்கும் முருகன் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றேம்மா. அம்மா, நான் கூட எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் தவறாம இங்க வந்து சாமி கும்பிடுவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஆகட்டும்மா, தவறாம வரமா? நான் கூட வரேன்மா. தாயே, தர்மம் போடுங்க, புண்ணியம் வரி புண்ணியமா இருக்கும். தம்பி, இந்த 50 காசு அவரு கொடு. ஏமா போடணும்? ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சா கடவுள் நமக்கு உதவி செய்வாரு. அப்ப நாம தர்மம் செஞ்சது கடவுளுக்கும் தெரியணும் இல்ல? என்னடா எழுதிட்டு இருக்க? இந்த படி மேல என் பேர் எழுதுறம்மா. ராகவன் தர்மம் 50 காசுன்னு எழுதிருக்க. சரியான ஆள்டா நீ, வா. கதவை திறந்து போட்டு வச்சுட்டு எங்க போயிட்டாரு? என்னங்க அம்மா, தையல் மிஷினை காணோம். எங்க போயிட்டு? ஹாய், ரெக்க முளைச்சி சொர்க்கத்துக்கு பறந்து போயிடுச்சு. குடிக்க பணம் கட்ட கிடையாதுன்னு சொன்னல, அதனால மிஷினை வித்துட்டேன். மிஷினே வித்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? உண்மையே சொல்லிட்டு இருக்கேன்டி. பண்டிகை நாள்ல போய் சொல்லுனா எனக்கு இஷ்டமானதை வாங்கணும்னா உனக்கு இஷ்டமான விக்கிறது தானே வழி. அதனால மிஷினை வித்துட்டேன். என்ன வேலை செஞ்சிட்டீங்க? சோறு போடுற தையல் மிஷினை வித்துட்டீங்களா? சோறு போடாதடி, தையல் மிஷின் தொலைதான் போடும். கொள்கொண்டாவே, தித்த பணத்தை வச்சு கள்ளுக்கடை பழைய பாக்கியெல்லாம் தீர்த்துட்டேன்டி. ஒரு 6 மாசம் வரை இது எனக்கு கடந்துருவான். கொள்கொண்டா, சத்தியமா இது இவன் பொருள் எதையும் விற்க மாட்டேன், கவலைப்படாத. இவ்வளவு மோசமான உங்க கடவுள் ஏன் தான் படிச்சானோ? அவனும் மோசமானவன் தாண்டி. ஏன்னா அவனும் ஆம்பளை தானே, அதனாலதான் என்ன இப்படி பொறுக்கி ஆகிட்டான். நீங்க குடிக்கிறதுக்காக எங்கள சாகரிக்கிறீங்க? இவ்வளவு கேவலமான வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? மருமகனை ஏமாத்தின அப்பனுக்கு பிறந்தவ நீ, வெக்கப்பட வேண்டியவ நீ, எனக்கு வெக்கம் இல்லைங்கிறியா? என்ன என்னடா கள்ளு கடை கருவாட்டு கடை ரெண்டு கடையும் முன்னா வந்து என்னடா கதை? உங்க கூட்டிட்டு பாக்க வந்து அம்மா அழுதுட்டு இருக்காங்க. போறா வீட்டுக்கு வாப்பா. நான் வரமாட்டேன்னு வரமாட்டேன். இந்த சாராயத்து மேல சத்தியம். எப்பவும் வரமாட்டீங்களா? ஆமா, இப்ப வரமாட்டேன். இந்த பாட்டில் காலி ஆகிற வரைக்கும் குடிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை அடிப்பேன். அம்மாவை நீங்க அடிக்காம இருக்க, நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா, செய்யறோம். அப்படின்னா உடனே போய் நான் குடிக்கிறதுக்கு நிறைய பணத்தை கொண்டாங்கடா. சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் நான் அடிக்க மாட்டேன். சரிதானே? என்னங்க
பணம் கொடுத்தா அம்மா அடிக்க மாட்டேன். நீ பிச்சை எடுத்து கொண்டாந்துருக்கோம். இந்த அப்பா எடுத்துக்க. இனிமே அம்மாவ அடிக்கூடாது. அடியே கோல்கொண்டா, எல்லாரும் பிள்ளைகளை பெற்றிருக்கே, தாய் பாசம் பிள்ளைங்களுக்கு திருட்டு வந்தானுங்களோ பிச்சை எடுத்தானுங்களோ, இன்னைக்கு என் பாடு வேட்டோதான். உன்னை சத்தியமா அடிக்கவே மாட்டேன். உன் மேல ஆனா பட்டணத்துக்கு போறண்டா. எதுக்குப்பா பட்டணத்துக்கு? எதுக்குப்பா? எதுக்கா? தம்பிக்கும் உனக்கும் எனக்கும் சட்டை, அம்மாவுக்கும் எனக்கும் புடவை துணிமணி, பூவு பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு சினிமா பார்த்துட்டு வர்ற லாரியில திரும்பி வந்துடலாம். வா அப்பா. என்னவா? என்னடா நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்களா? அப்படியா? என்ன இருந்தாலும் 500 ரூபாய் ஜாஸ்திதான். அப்படி சொல்லாதீங்க. அல்லே, அவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுங்க. ரொம்ப கெட்டிக்காரன், சீட்டாட்டத்துல ஜோக்கர் மாதிரிங்க. நீங்க எப்படி பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அப்படி பயன்படுவான். ஆனா அவனை பார்த்தா ஓன் ஜாட அடிக்குதையா? பெத்த பிள்ளைய கழுத கூட விக்காதுங்க. திருவிழாவில மாட்டினாய்வன், அழைச்சிக்கிட்டு வந்து அன்பா வளர்த்த, எல்லா கெட்ட பழக்கமும் பழகித்தான். தப்பு தண்டாவுக்கு தான் லாயக்குன்னு உங்ககிட்ட பேரம் பேசிட்டு இருக்கேன். இதுதான் உண்மைங்க. இதுல தில்லுமுள்ள ஒண்ணுமே இல்லைங்க. சுத்தமான தருக்கு, பணத்தை விடுங்க. சொல்ல என்ன சொல்றீங்க? எனக்கு சோத்த போட விஷயத்த அப்புறமா சொல்றேன். 500 ரூபாய்க்கு வித்துட்ட, அட அதிர்ஷ்டம் இருந்தா 5 கோடி ரூபாய் சம்பாதிப்பா. சந்தோஷப்படுறீ கோல் கொண்டாவ? என் புள்ளிய வித்துட்டீங்களா? ஆமா. என்ன அதிகாரம் இருக்கு? உயிரை எடுப்பியா? உதவாக்குற பிள்ளைகளை பெத்துட்டு அவங்கள வளர்க்கிறேன்னு சொல்லி என்ன பட்டினி போட்டிருக்க? அவனை வித்துட்டேன்னு இவ்வளவு கோபம் வருது அவனுக்கு? குட் மார்னிங் தலைவா. மூஞ்சியில மார்னிங் தெரியல, ஈவினிங் தெரியல. யார் இந்த ஆண்டி பையா? கொடிய ஆண்டி. வெங்காய ஆண்டி. ரொம்ப சலுசா வாங்கின தலைவா, நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப பயன்படுவான். என்னடா இவங்க அம்மாவை காட்டுறேன்னு சொன்னா நமக்காக எது வேணாலும் செய்வான் தலைவா. இவன் எங்க அம்மா கிட்ட நடிப்பிடுங்க.
என்னடா இவங்க அம்மா டேம? ஏண்டா உங்க அம்மாவை நான் காட்டுறேன், நான் சொல்ற வேலையை நீ செய்வியா? எங்க அம்மாவுக்காக எது வேணா செய்வேன். அப்போ இந்த கத்தியால அவனை குத்து. பெரிய சிங்க குட்டியை கொண்டாந்து இப்பொழுதே முறையா ட்ரைனிங் கொடுத்தோம்னா நமக்கு இவன் பெரிய அடியாளா இருப்பான். யார் தம்பி? ராஜா எல்லாம் அழக்கூடாதுப்பா. குடும்ப தகராறின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசம் கொண்டு தன் கணவனை தானே கொலை செய்ததாக குற்றவாளி ஒப்புக்கொண்டதால் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு மறந்துட்டு வேறொரு பொண்ணு மேல மயங்கி என்னையும் என் பிள்ளைங்களையும் கொடுமைப்படுத்தினா. அது பொறுக்க முடியாம அவரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்தேன். உன் புருஷன் நல்லதானே இருந்தாரு? பட்டணம் போனாரு, சுத்தமா மாறி போயிட்டாரு. அவரு எதுக்கு பட்டணம் போனாரு? பல வருஷத்துக்கு முன்னால வெள்ளம் வந்து ஊரே அழிஞ்சு போச்சு. நம்ம ஊரு வெள்ளத்துல அழிஞ்சு போச்சா? அண்ணி, அப்ப உங்க குழந்தைங்க என்னானாங்க? எங்க ஊர்ல எங்களுக்கு எதிராக சாராய இலம் கேட்கறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாதுரா. நீங்க சாராய இலம் எடுத்தீங்கன்னா உங்க உயிரை வாங்கிடுவோம், போயிடுங்க. இவங்களுக்கு நீங்க எதுக்கு? நானே பாத்துக்கிறேன். இவனுக்கு பொடி பசங்க, நீயே பாத்துக்க. ஏண்டா
உங்க ஊர்ல சாராய ஏலம் வேற எவனும் எடுக்க கூடாதா? அழிச்சுப்பா. எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை உங்க அம்மா கிட்ட சேர்க்காம யமன் வந்து தழுகிறதால நான் சாக மாட்டேன். அது வரைக்கும் எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கோ. கம் ஆன், என்ஜாய். வண்ண கரன்சிகளுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாதீங்க சார். என்னை வளர்த்த தர்மத்துக்காக நீங்க சொன்ன வேலையை செய்யறது என் நன்றி கடன். வரேன் சார். கர்ணன் சென்டிமெண்ட் பாக்குறான் போதலிங்கம், அதான் அவன் எனக்கு இஷ்டம். ஐயா, அவனை ரொம்ப புகழாதீங்க. அந்த பாஸ்கர் பயில ஏதோ சில வேலைகளுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் சும்மா கிடக்கும். ஆனா உங்க சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, சென்டிமெண்ட் விட்டுருவான். அப்புறம் உங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் அவ்வளவுதான். அப்படிங்கிற அவன் என்ன எதுக்கு ஆரம்பிச்சான்னா, இந்த பெரிய பாளைய அந்த பாஸ்கரை யமலோகத்துக்கு அனுப்பிவிடுவான். உங்க கத்திக்கு ரெண்டு பக்கம் கூர்ம தலைவன். என்ன கொடுமை? வெயில் காலத்துல வெந்நீரை கொடுப்பான், குளிர் காலத்துல ஜில்லுன்னு கொடுப்பான், வடக்குன்னு தெற்குன்னு சொல்ற வீணா போறவன். முண்டம் சான்ஸ் கிடைச்சதுன்னு துள்ளாத கவாத்து ஆயிடுவா. கெட் அவுட். நீ எங்க போயிட்டு இருக்க அம்மா? முதல்ல எனக்கு ஒரு 10,000 கொடுத்துடாதீ. சொல்லு. இந்த 10,000 எடுத்துக்கிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராம்க்கு போறோம். என்ன ப்ரோக்ராம் அது? மியூசிக்கல் நைட். சிங்கர் யார் தெரியுமா? தி கிரேட் ராகவன். அண்ட் ஜென்டில்மேன், தி கிரேட் பாப் சிங்கர் மிஸ்டர் ராகவன். ஹாய் ஹாய்.
பொண்ணு வந்தாளே ஹாய் 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 புத்தம் அள்ளி தந்தாளே ஹாய் 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 ஆனந்தமே வந்துடுமே இன்பந்தானே தந்துடுமே ஆட்டத்தில் நானே கில்லாடி அதுவே எனக்கு புகழாகும் ஓம் ஹரி ஓம் ஹாய் 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 நீ சும்மா கடன் கொடுக்கல வீட்டு மேலதானே கொடுத்திருக்க கொஞ்ச நாள்ல எப்படியாவது பொண்ணுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும் அப்படியே கொஞ்ச நாள்ல உத்தியோகம் கிடைக்காம போனா பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடலான் இருக்கேன் அந்த நேரம் அந்த வீட்டை உனக்கே மலைவா வித்துறேன் அதை பத்தி பேசிப்போ ஆமா நான் சொல்றேன் நாங்க ஆண்ணுமா நீ வாய மூடிட்டு உள்ள போறியா இல்லையா பொண்ணு
अच्छा साहब, बहुत बहुत शुक्रिया साहब। आउट। माफ कर तंबी। ये मामा, रत्तम कुड़ी के रत्तम मधुरी अंदर पट्टा नहीं पाया। अवंगट तो पाया कनके करना। इंगटा एक वार्ता करना ना वो रोशन जरूर मटे ना। अप्पा, वो राड़ी चो वाले ले पड़े इंदर रावड़ी विड़े। रत्तम कुड़ी के अंदर पट्टा नहीं अवलो तेवले। इंदर रावड़ी की ये पड़ा वांगनी है। अम्मा, ये पसंद ना पुरिया तो माना ये पड़ी पट्टा वांगर तो पति। संदर्भ और मुझे नहीं है ना पति पुरी जुगे। अप्पा पेशी करे। पद्मा का, ये गाना ना पति खंडा बड़ी पस रही है। वाय मुड़ा अलजीबा। இளம் பெண்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே ஒழுங்கா புரியாதுரா நான் வரேன் மாமா ஆகட்டும் தம்பி அண்ணா உன்னை பார்த்து வஸ்தாதுங்க எல்லாம் பயந்து நடுங்கறாங்களே நீ ஏன் பத்மா காப்பாத்து பயந்து நடுங்கற உனக்கு புரியாதுரா அல்ஜிப்பா என் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்டா அது ஓஹோ பலாந்து பலாந்தா வாய் மூடு பண்ணில நீ போயின்றீலே போ ஏதாவது அவனை பத்தி தெரியுமாமா அவனை போய் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க ரொம்ப நல்லவமா பாஸ்கர் நல்லவனா நல்லவன் பக்கா ரவுடி ஏனுங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நல்லதுங்க முதல்ல உங்களை பார்த்த உடனேயே சினிமா ஸ்டாரோன்னு நினைச்சேன் நல்லதுங்க கல்யாணம் ஆயிட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியலங்க ஏனுங்க உங்களை நான் நல்லதுங்க நல்லதுங்க அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நான் நல்லதுங்க ஐயோ 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 ஏடி செத்து முண்டோ அவன் என்ன சொல்றான் தெரியுமா ராத்திரி உங்கட்ட வரங்களா நல்லதுங்க என்னடி நல்லதுங்க நானே முண்டாடி செவிடுன்னு தெரிஞ்சிருப்பாடு அவட்ட என்ன நல்லது நல்லதுனாங்க ஏதோ கேஸ் நினைச்சங்க கேஸ் நினைச்சங்க ஐயோ 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 பாடமா ஏங்க அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க முருகன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும் நிச்சயமா சந்திக்கீங்க நம்பினவங்கள முருகன் என்னைக்குமே கைவிடுறதில்ல உங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பான் போங்க அண்ணி ஒண்ணுமே புரியல வாங்கிருக்கியா மொத்த எல்லா டிக்கெட்ஸ் நானே வாங்கிருக்கேன் நவ ஸ்டார்ட் தி புரோகிராம் ஏ மேடம் லுக் ஆடியன்ஸ் இல்லாம வி வான்ட் டான்ஸ் ஓகே நாங்க ஒத்துக்க மாட்டோம் பஞ்சில பம்போ நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் ஆடிட் ஆகணும் இன்னைக்கு எல்லா டிக்கெட்ஸ் நானே வாங்கிருக்கேன் இந்த ஒரு ஆட்டம் மட்டும் இல்ல இனிமே எல்லா புரோகிராம்ஸோட டிக்கெட்ஸையும் நான் தான் வாங்குவேன் காட் இட் ஏய் ஓ காட் பாக்க போனா என்னையே விலைக்கு வாங்கிட போல இருக்கு ஏய் உனக்கு ரேட் எவ்வளவுன்னு சொல்லு வாங்கிக்கிறேன் அம்மா டயலாக்கே தலைகளா சொல்றேன் ஒண்ணுமில்ல பணத்தால என்ன விலைக்கு வாங்க முடியாது மேடம் அன்பால தான் வாங்கலாம் அப்படினா ஏ அன்பால உங்களை நிச்சயமா வாங்கிடுவேன் ஏ மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பா அன்பு இல்லைங்க உயிர் டோன்ட் யூ லைக் மீ ஐ டோன்ட் லைக் யூ ஐ லவ் யூ
அர்ஜுன சந்திக்கணும்னு மூணு நாளா பாக்குறாங்க. என்ன நீங்க வண்டி ஓட்டிட்டு வரீங்க? டிரைவர் இன்னைக்கு லீவ் போட்டான். வா. பட் பை ராகவ், இவர் யார் தெரியுமா? பாஸ்கர், என் டாடிக்கு ரைட் ஹேண்ட். பாஸ்கர், இவர் யார் தெரியுமா? ராகவன், பெஸ்ட் பாப் சிங்கர். நைஸ் மீட்டிங் யூ. சோ அம் ஐ. உங்களை எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் கூட உங்களை எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரே ஊர்ல இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துருக்க மாட்டீங்களா என்ன? Come on, let's go, Bhaskar. Anyway, nice meeting you. We will meet again. We'll meet again. See you. Okay. See you, bye. என்னங்க முடிவெட்டிக்கு கூட காசு இல்லாம எம் முடிய நானே ஒன்னொன்னா புடிங்கிறேன். செவத்து பொண்ண என் தலையில கட்டிட்ட, செவத்து மிஷினுக்கு பேட்டரி வாங்க கூட காசு இல்லாம அவன் வர்றவங்க எல்லாம் புரோகிராம் கொடுக்கறான். இனி தாங்கவே முடியாது. செவத்து முண்டத்தின் தலையில கட்டிட்ட, எங்க சொத்தையெல்லாம் நீ முழுங்கிட்ட, முதல்ல நீ மூங்கின காசு இல்ல எங்க கக்கு. அம்மாடியோ, கொழுத்து போய் ரோட்ல எத்தனை போட்டுக்கிட்டு சொறி நாய் மாதிரி அரைஞ்சு மறுபடியும் வந்தா தான் உங்களுக்கு புத்தி வரும். நாய் வண்டியில ஏத்திட்டு போயிட்டு வரவங்க எங்களை மன்னிச்சு. மலைக்கு வந்தீங்களா? என்ன விட்டு போனா சோத்துக்கு லாட்டி அடிப்பீங்க. என்னமா இது? ஒண்ணும் இல்லடா, என் தங்க ராசா சோத்து கலையிறானுங்க பரதேசிங்க. சரிமா, ஒரு 50 ரூபாய் விட்டு. உனக்கு இல்லாததா கண்ணு? உன் முகத்துக்கு தானப்பா வசூல் ஆகுது, இந்த விளக்கு மாத்து கட்டைகளுக்கு வசூல் ஆகுது. மூஞ்சிருங்க. இந்த கண்ணு, நீ செலவழி தலைவா. போலாம் போலாம் கண்ணு, போறப்பா. மூஞ்சூரா, பாம்படி போவாங்க. இந்த யானை எதுக்கும் மசியாத போல இருக்கு பிரதர். இது செத்தாதான் நமக்கெல்லாம் செல்வாக்கு. அது இப்ப எந்த செலவு போகுது? குண்டு போட்டாலும் இந்த குண்டு சாகாது. இன்னும் 50 இயர்ஸ் கேரண்டி. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ற. உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்லதுங்க. பாத்திரிக்கு வரக்கா? நல்லதுங்க. ஐயோ, அவ வேற யாருக்கோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காளே. அப்ப ராத்திரி வரட்டுங்களா? என் பொண்டாட்டி செவடின்னு தெரிஞ்சு அவகிட்ட காதல் கலந்து அவ என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ராத்திரி உன் கூட வந்து கொஞ்சிட்டுமான்னு கேக்குறான். நல்லதுங்க. சரி வராது. முதல்ல இந்த செவத்து மிஷினை உன் காதல வச்சு போனேன். தேவையில்ல, எனக்கு நல்லாவே காது கேக்கும். அநியாயம் அநியாயம். அண்ணா அண்ணா, பத்மாக்கா கல்யாணம் நடக்க போதனா? கல்யாணம் தானே எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா என் நெஞ்ச சுக்குநூறா வெடிக்கணும்? நீ சொல்லலாம். பத்மா மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரிஞ்சா போதுமாடா, பத்மாவுக்கு தெரியவே இல்லையே. போடா, நடக்கிறது நடக்கட்டும். அலட்சியமா எப்படி என்ன விடுறது? இது சரியில்லைண்ணே. அண்ணா, நீ நீலகண்ட கிட்ட இப்பவும் போய் பேசி பத்மா கல்யாணம் பண்ணிக்கண. நீ போய் கேட்டா நீலகண்ட நிச்சயமா பத்மா கொடுப்பாருண. அதுக்காக நான் போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்கணுமாடா? எதுக்கும் பிராப்தம் வேணும். அது இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. பத்மான்னா எனக்கு உயிர் தான். ஆனா பத்மாக்கு என்ன கண்ட எப்படா கல்யாணம் நடக்கும்? திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கடவுள் அவ திருமணத்தை எப்படி நடத்த போறாரு? எல்லாரும் அச்சத தூவி வாழ்த்தும் போது நாம நம்ம கண்ணீரால வாழ்த்திட்டு வருவோம். அவ்வளவு தாண்டா. அம்மா பத்மா, கூப்பிட்டீங்களாப்பா? இந்தாம்மா, இந்த 20,000 பத்திரமா வைமா. நம்ம வீட்டு மேல வாங்கின கடனை தீர்த்துட்டேம்மா. வீட்டை வித்துட்டீங்களா? ஆமாமா, வேற வழி இல்லம்மா. எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக இந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு எனக்கு எதுக்குமா? உன் கல்யாணம் சிறப்பா நடக்கணும். நீ 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா, அதாம்மா என் ஆசை. பத்திரமா, நான் வெளியே போயிட்டு வரேன். அக்கா அக்கா,
பெரியவன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன தப்பா நினைக்க மாட்டியா? நினைக்க மாட்டேன். சொல்லு. நிஜமா நினைக்க மாட்டேன்டா. எங்க அண்ணனை நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன சொன்ன? அவர் பேசலாம் பேசுறேன். நேரம் நெருங்கிட்டு இருக்கு. வரதட்சணை படம் தரலீங்களா? வரதட்சணை படம் தரேன். அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏதோ கொண்டாரு கொடுக்குறீங்க. என்னாச்சு படத்தை காணுமே? என்னைய வருகையோட வர பணங்க சம்பந்தி வரதட்சணை படத்தை பீரோல வச்சிருந்தேன். பார்த்தா காணும். காணும்னு கதவு இல்லையா? என்ன தைரியமையா உனக்கு? இந்த தகுடுதத்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சம்மந்தி விட்டு எந்திரா. சம்மந்தி எந்திரா. சம்மந்தி கல்யாண வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. உங்களை மோசம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. என் தலைய அடமான வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துறேன். இப்ப கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறியா? செப்படி வித்தியா என்கிட்ட செல்லாதியா? இதே முகூர்த்தத்துல வேற பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் நிறுத்தாதீங்க. வரதட்சணைக்காக நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? உங்க அப்பா பழைய நாளத்து மனுஷன். நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லிட்டு தாலி கட்டுங்க. இல்லன்னு இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கு? பொண்ணு கல்யாணம் வாழ்க்கையை பத்தி நீதி கட்டிட்டு வந்து போயா? அவ்வளவு விளக்கம் இருந்தா நீயே வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போ. சம்பந்தி மாப்பிள்ள எங்களாவது மகா போயா? அண்ணா எப்படி மட்டமா பேசி போறான் பத்தியா? கேவலம் வரதட்சணைக்காக இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறான். அண்ணா அக்காக்கு வாழ்வு கூடண்ணா. இதே மனமேடையில இதே முகூர்த்தத்துல தாலி கட்டினா. அண்ணா அக்கா கண்ணீர் நீயா தொடனா சொல்ற கேளுனா? அஞ்சுபா என்னடா சொல்ற நீ? அதான் நல்லது தம்பி, நீயே கட்டிக்க. ஆமா தம்பி. தம்பி அவ யோசனைபடியே செய்யுங்க தம்பி. இப்ப நின்னு போனா நான் இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாது. நான் ஏதாவது குளமோ குட்டையோ பாத்துக்க வேண்டியதுதான். என் பொண்ணு தூக்கு போட்டுக்க வேண்டியதுதான். தம்பி என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். பாஸ்கர் எத்தனையோ முறை எங்க மானத்தை காப்பாத்திருக்கேன். இனிமே உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. சரி நான் எப்படி? நீதான் கட்டிக்கணும், நீதான் கட்டிக்கணும். ஒத்துக்கண்ணா. தம்பி இந்த அட்ரஸ் தெரியாதுமா? அங்க போய் கேளுங்க. எங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? என்னை குடும்ப ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு
என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசு மாறி போயிடும் நினைச்சியா? அது கனவுல கூட நடக்காது, ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு தாலி கட்டல, இதை நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி. என் மேல விருப்பம் உள்ள பொண்ணா நீ மனவரையில இல்ல, உன் கண்கள்ல வெறுப்பும் ஆவேசமும் தான் தெரிஞ்சது. எனக்கு அப்பவே தெரியும் என் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. உனக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற அவமானத்துல உங்க அப்பா தூக்குல தூங்கிட கூடாதுங்கிற பயத்துல தான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் மீறி உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல், அன்பு, பிரியம். பிரியமா? என் மேல பிரியமா? அது நடக்காது. நீ நானும் நெருங்கறது இந்த ஜென்மத்தில இல்ல. கவலை இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. இவ்வளவு தூரம் என்ன நீ வெறுத்துட்டு ஒதுக்குன பிறகு நான் என் கௌரவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட இறங்கி வருவேன் நினைக்காத. வெளிப்பார்வைக்குத்தான் நான் நீ கணவன் மனைவி. இனிமே நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு மனைவியும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்க. வர, சாரி, நான் இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டேன். என்னடா தெரிஞ்சுக்க, இவ்வளவு பணமா எதுடா? எல்லாமே எங்க அண்ணா உழைச்சி சம்பாதிச்ச பணம், எங்கேயும் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்ததை நினைக்காதீங்க. இதெல்லாம் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச பணம். உங்கள் வரவு எங்களுக்கு பெரிய வரவு. காட்டுல தெரிஞ்ச திருவடி இப்பதான் நாட்டுல படுது, அது நாங்க பண்ண புண்ணியம். இந்த சாமானியர் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் காட்டுல, நீங்க நாட்டுல, நாம ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் செய்யறோம். நீங்க கொள்ள அடிக்கிறீங்க, நான் வழிப்பறி பண்றேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. உங்களுக்கு நான் தேவை, எனக்கு நீங்க தேவை. கொலை, கொள்ள, கள்ள கடத்தல், வழிப்பறி எல்லாமே நமக்கு. இதோ நகைகள், நாணயங்கள், இதை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் பணம் தர்றீங்க நீங்க. ராக்கியா, இதெல்லாம் எத்தனை நாள் வருமானம்? ஒரே ஒரு நாள் வருமானம். அடுத்த வாரம் நான் வேற கொண்டு வருவேன். கணக்குல மட்டும் வித்தியாசம் வரவே கூடாது, அப்படி வந்தது நான் வித்தியாசமா மாறிடுவேன். தெரியும், நல்லாவே தெரியும். உங்ககிட்ட தகராறு வச்சுக்கிட்டா ஏன் தல டம் அப்படின்னு நல்லா தெரியும். சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்துச்சு. பரவாயில்லப்பா, நீ போ. நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானோ? நிஜம்தான் மரமண்ட. என் ஃப்ரெண்ட் நல்ல எண்ணத்தோட இந்த டூத்பேஸ்ட கண்டுபிடிச்சிருக்கான். ரசாயனங்கள், மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு ஒரு மாசம் கஷ்டப்பட்டு தயார் செஞ்சிருக்கான். ஆனா டூத்பேஸ்ட் தயார் செய்ய போய் அது ஆழகால விஷயமாயி போச்சு. இது ஆழகால விஷயம்னு எப்படி நம்புறது? நீங்க வேணா சாம்பிள் பாருங்க. என்னையே மேல அனுப்ப பாக்குறியா? சரிதான், விஷயத்த சொல்லப்பா. உபயோகிச்ச மூணு பேர் செத்துட்டாங்க. இத தயார் செஞ்சவன் இப்பவும் ஜெயில அழுதுட்டான். இது ஆழகால விஷம்தான். இந்த ஆழகால விஷத்தை அத்திக்கு கொடுத்தா செத்துருவாரா? கேரண்டியா செத்துருவா. நமக்கு அதிகாரம் வந்துரும், ஆஸ்தி வந்துரும், என் ஐடியா ஜெயிக்கத்தான் போகுது. அது சரி, அந்த ராட்சசி இதால பள்ள தேய்க்காமையா விட்டான்னா? ஃப்ரீயா கிடைக்குதுன்னா அது ஃபெனாயில கூட குடிச்சிரும். இது ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு பாத்ரூம்ல வச்சுட்டா அத்தை இதை ஜாமுன்னு தேய்ச்சுக்குவா.
ஆனா சந்தேகம் நம்ம மேல வராதே. எப்படி வரும்? ஏதோ மார்க்கெட்ல ஃப்ரீ சாம்பிள் வந்துச்சு, நம்ம இத வாங்கினோம். மத்தபடி நமக்கு என்ன? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது அடியோ அட்டைய மேல ஒத்து கணிச்சிரும். ஏ ஐடியாக்கு நிக்கறே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ. பேய் எழுந்திருச்சிடுச்சு. அப்புறம் பேய் பாத்ரூம்குள்ள போயிடுச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்புறம் பிரஷ கையில எடுக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? பேஸ்ட் எடுக்குது. இப்ப யானை பேஸ்ட் எடுத்து பிரஷ்ல வைக்குது. பல்லல வச்சாலே அத்தை பரலோகம் போகாளே. பொய்பல் செட்டா நீ மூஞ்சி, நீயும் பேஸ்ட். ததிதேவிங்கிறது நீங்க தானே? ஆமா. என்னமா? உங்களுக்கு சாப்பாடு எடுக்கிற சாக்கம்மா அனுப்பி வச்சாங்க. சாக்கம்மாவா? பாவம், தேவத மாதிரி. அவங்க புருஷன் செஞ்ச தப்புக்காக அவனை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆமா, நீங்க கூட ஜெயில இருந்துதான் வரீங்களா? ஆமாம்மா. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனேன். நான் ஒரு பாவம் செய்யல. அடடே, அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா உண்மையா நல்லபடியா நடந்துக்குவேன். ரகசியமா சந்திக்கிறதுல எவ்வளவுதான் இன்பம் இருந்தாலும் நாம திருட்டுத்தனமா சந்திக்கிறத விட்டுடணும். பயம் இல்லாம நிம்மதியா பழகிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேனே. என்னது? தீபாவளி லீவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மைசூர் பேலஸ்க்கு பிக்னிக் போறாங்க. நானும் அவங்க கூட போறேன்னு எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு ஊட்டிக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கேன். ரெண்டு பேரும் ஜாலியா போவோம். ஓகே, நீ என் மேல பிரியம் வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னால முடியாது. வாட்? நான் உங்களை ஊட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றீங்களா? நீங்க நிஜமா என்ன காதல் இருக்கீங்களா இல்லையா? தெரியல ரவி, அவங்களை தேடுற முயற்சியில ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த கடவுள் கருணை வச்சு எங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருவான்னு நான் நம்புறேன். தீபாவளி நாள் எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு புனித நாளா இருக்க போகுது. அதை நீ புரிஞ்சுக்க.
I'm sorry. பழசையில ஞாபகப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்திட்டேனா? மறந்தா தானே ஞாபகப்படுத்துறதுக்கு. It's all right. நான் உன் கூட வரலையேன்னு உனக்கு வேதனையா இருக்கா? That's all right. வருஷத்துக்கு ஒரு முறை தானே தீபாவளி வருது. ஆனா எனக்கு உங்களை சந்திக்கிற நாள் எல்லாம் தீபாவளி தான். அண்ணா, இது கோழி கறியா இல்ல கொக்கு கறியா? கொக்கத்துன்னு கோழியோட கறி. பேசாம தின்னுடா. அக்கா, அண்ணனுக்கு நிறைய எடுத்தவை, அப்படி எனக்கும் கொஞ்சம் போடு. என்னடா இது கந்தாவி முறை? அவர் அண்ணாங்கிற என்ன அக்காங்கிற? அப்படித்தான்க்கா, நாமெல்லாம் பூமி தாயின் குழந்தைங்க. இந்த தேசத்துல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் அண்ணனுங்க, பொம்பளைங்க எல்லாம் அக்காங்க. காந்தி தாத்தா உனக்கும் தாத்தா, அண்ணனுக்கும் தாத்தா, எனக்கும் தாத்தா. மொத்தத்துல பார்த்தா நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் முறை தானே? போதும்டா, நான் இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போக வேண்டிய ஏற்பாடுல செஞ்சிட்டியா? என்ன தீபாவளி அதுவுமா வீட்டுல இல்லாம கோயிலுக்கு போறீங்களா? பின்ன எதுக்காக என்ன இதையெல்லாம் செய்ய சொன்னீங்க? ஏய் அல்ஜிபா, நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா ஒவ்வொரு தீபாவளிக்கும் அந்த முருகன் கோயிலுக்கு போறத மட்டும் இந்த ஜென்மத்துல விட மாட்டேன். என்ன எங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்திய வாக்கு இல்லாத அம்மாவை விட இருக்கிற பொண்டாட்டி முக்கியம் இல்லையா? மனைவி இருந்த நான் இல்லாத மாதிரி தானே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நான் தேங்க்ஸ் சொன்னேன் சொல்லிடுறேன். அக்கா, அண்ணன் தேங்க்ஸ் சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்றாரு, கேக்குதா? நான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு தானே இருக்கேன். நீ வாய் முடிக்கிட்டு தின்னு. நல்ல நாள வீட்டுல சந்தோஷமா கொண்டாடுவாங்க. இங்க பண்டிகை நாள ஊர சுத்துறேன்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாம் திருத்த முடியுமா? எல்லாம் என் தலைவிதி. என்னமா அது? என் சம்பளம் 200 ரூபாய் தானே, 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்களே. நாளைக்கு தீபாவளி இல்லையா? அதனாலதான் இந்த 300 ரூபாய் உங்க மேல பிரியப்பட்டு நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். டேக் இட் வித் பிளஷர். ஆயா, நான் காலையிலே வீட்டுக்கு வந்துருங்க. ஹாப்பியா இங்கே ஒன்னா பண்டிகை கொண்டாடலாம். இல்லம்மா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் குன்றத்தூர் கோவிலுக்கு போவோம். துரதர்ஷவசமா 12 வருஷமா போக முடியாம போயிடுச்சு. நாளைக்கு தவறாம போய் தீரணும். வரேம்மா. என்ன இது, ராகவன் கூட முருகன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னாரு? அது என்ன அவ்வளவு பெரிய கோயிலா? ஆஃப் கோர்ஸ். முத்தங்கள் தந்தாலே உன் உள்ளம் தூரிப்பு, உன் சிரிப்பு மத்தாப்பு, நம் தாயின் பாடலே மனசுக்குள் நின்றதே. அன்பான நெஞ்சமே, எங்கம்ம தெய்வமே. மல்லி சாமந்தி வித்தான வேளை, முத்து முத்தான முத்தங்கள் தந்தாலே. போதும் அம்மா, நீ இருந்தா போதும், வேறு எதுவும் வேணாம், உன் பாசம் ஒன்றே போதும். அண்ணன் தம்பி வேறில்லை, அம்மாவுக்கு ரெண்டு கண்ணல்லோ, கண்ணு ரெண்டும் வேறேதா, பார்வை மட்டும் ஒன்றேதா.
என் ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்க துடிச்சிட்டு இருக்கிற தாய்னா. என் பிள்ளைகளை எனக்கு காட்டுப்பா. இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட கேட்கற வரோம், இது ஒண்ணுதான்ப்பா. என்னப்பா சகோதரா? அடே டே டே டே, உனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இல்ல, ஆனா ஒரு தெய்வத்தை தேடிட்டு இந்த தெய்வத்திட்ட வந்திருக்கேன். ஆமா, உனக்கு என்ன கோவில்ல கச்சேரியா? நோ 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 நோ, கச்சேரி இல்ல பிரதர், வாக்கு கேட்க வந்திருக்கேன். ஆ, ஒரு விஷயம், படிக்கட்டுல இறங்கும்போது ஜாக்கிரதையா இறங்கி போகணும். ஏன்னா பின்னாடியே பார்த்துட்டு முன்னாடி போக முடியாது. நீதான்ப்பா பார்த்து ஜாக்கிரதையா மேல ஏறி போகணும். ஏன்னா நான் மேல ஏறி வந்த படிகள்ல தான் இப்ப நீ நின்றுட்டு இருக்கற. ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இந்த படிக்கட்டுகளுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஓகே, see you. பெரிய பாளையத்தோட மகளா வெறுப்பாத்தான் இருக்கும். என்ன ஆயா வேதாந்தம் பேசுறீங்களே?
மன்னிச்சிருமா, நான் உன் வீட்டு வேலைக்காரி. ஆனா உனக்கு தாய் மாதிரி எங்க இருக்காங்களோ தெரியல. நான் கூட ரெண்டு பிள்ளைகளுக்கு தாய். அதனால உன்னை என் மகளா நினைச்சு சொல்றேன். தப்பான வழியில போகாது. பலே பலே, நல்லதான் பேசுறீங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. உன்ன மாதிரி பெரிய இடத்து பொண்ணு கண்ட இடத்துல பாட்டு பாடிட்டு சாதாரணமா சுத்துறது பெரியவங்க பார்த்தா வேதனைப்படுவாங்க. உன் வெகுளித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏமாத்திரம் இல்லையா? ஓ, நான் ராகவனோட பழகிறத நீங்க பாத்தீங்களா? நான் ஒருத்தி மட்டும் இல்ல, என் கூட வேலை செய்யற வேற ஒருத்தி கூட பாத்துட்டு அசிங்கமா பேசினா. அதை என்னால தாங்க முடியாம உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்றது தப்பில்ல ஐயா, ஆனா ஐயா நீங்க என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ராகவனோட அனாவசியமா ஒண்ணு பழகல. ரெண்டு பேரும் மனப்பூர்வமா காதலிக்கிறோம், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவருடைய பாட்டுங்க எவ்வளவு இனிமையானதோ அதே மாதிரி அவர் மனசு கூட ஐயா. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லம்மா. நான் கூட மனப்பூர்வமா உங்களை வாழ்த்துறேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி இது, எங்க இப்படி ஓடுற? ஸ்பெஷல் கிளாஸ் காலேஜ்ல. ஞாயிற்றுக்கிழமை காலேஜா? வாட்டம்மா, காலேஜ் திறந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்பெஷல் கிளாஸா? அவ சொல்றது பொய். ரொம்ப பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிட்ட, வாய மூடு. பூதலிங்கம், யாரு யா இவன்? இவரு மேடையில பாட்டு பாடுற ராகவன், நம்ம பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமான. கேட்டதுக்கு பதில் சொன்ன, கடிக்கிறீங்களே. நம்ம மாப்பிள்ளை விட ஆயிரம் மடங்கு மண்மடலாம் பாத்துக்கீங்களா? பூதலிங்கம், எனக்கு ஆவேசம் வந்ததுன்னா பூதலிங்க மேலேயோ ஜம்புலிங்க மேலேயோ ஆவேசப்பட்ட பிரயோஜனம் இல்ல. இந்த பாட்டுக்கார போய் காலை ஒடிச்சு கழுத்தை முடிச்சு கைமா பண்ணு. கமாண்ட் ஓகே மாமா. இந்த அடியோட அந்த பாட்டுக்கார பய. ஜாகிங் வந்தீங்களா? ஜாகிங் இல்ல, ராகிங் வந்திருக்கேன். ஓ, இந்த போட்டோ மேல கையெழுத்து போட்டது யார் தெரியுமா? நானே தான், சந்தேகமே வேண்டாம். கையெழுத்து போட்ட என் கைக்கு முத்தம் கூட கொடுத்தாலே ரத்தி மை ஸ்வீட்ஹார்ட். வாய மூற, தெருவுல பாட்டு பாடி பிச்சை எடுக்கிற பயணி உனக்கு கோடீஸ்வரம் பொண்ணு கேக்குதா? திமராடா உனக்கு. ஐ சி, என் கூட சண்டை போட வந்திருக்கீங்களா? காதலிக்கிட்டுமா இல்ல கைவிடட்டுமா? பெரிய பாளையம் கூட்டத்தார பத்தி கேள்விப்பட்டிருக்கிய? ஆஹா, இல்ல. அதான் விஷயம், கேள்விப்பட்டிருந்தா அடிக்கு பயந்து அடிமையாயிடுவியே. ரதி பெரிய பாளையத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளை வலையில விழுத்து நீ முயற்சி செஞ்சியானா நீ எங்க வலையில விழுந்துருவ தெரியுமா? ஜாக்கிரத. என்னையாது, நான் அவளை நேசிக்கிறேன். நீ அவளை நேசிக்கிறியா? பாவம், உன் காலையும் கையை எடுத்துட்டு போய் எங்க மாமாட்ட கொடுத்துருவேன் தெரியுமா? கால் எடுக்கிறியா? உங்க கால நான் எடுக்கிறேன். கை எடுக்கிறியா? உங்க எல்லார் கையும் நான் எடுக்கிறேன். Yeah!
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டிருக்கலாம்ல. மரியாதையா உங்க ஆளுகிட்ட போய் சொல்லுங்க, உங்க பாச்சா என்கிட்ட பழிக்காதுன்னு. பாருங்க, என்னையும் ரதியும் அடியாள வச்சு பிரிக்க நினைச்சீங்க, உங்களை கூட்டத்தோட கைமா பண்ணி சாப்பிட்டுருவேன்னு போய் சொல்லுங்க. போங்க. ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் தலைவா. என்ன சிஷ்யா, எங்க ஜோலியா கிளம்பிட்ட? ஒண்ணும் இல்ல தலைவா, நம்ம பெரிய பாளையம் இல்ல. பெரிய பாளையம்? அதான் ரதியோட அப்பா என்ன அடிக்க ஆளுங்க அனுப்புறாரு, நான் அவங்கள அடிச்சு அனுப்பிச்சிட்டேன். பெரிய பாளைய ஆட்களை நீ உதச்சியா? சும்மா மாட்டிக்கிட்டேன். சும்மா அனுப்பல தலைவா, பாட்டு பாட்டா பிரிச்சு கையில குடுத்து அனுப்பிச்சுட்டேன். என்ன வேலை செஞ்ச தம்பி, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. பெரிய பாளையம் என்ன நினைச்ச, சமநாளா? அவரு பேரை கேட்டா காலோட பால் கறக்கும். எங்க காதலுக்கு கத்திரி வச்சா என்ன பண்றதா? காதலுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, முதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, முதல்ல அவளை கர்ப்பமாக்கினேன், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், அதுக்கப்புறம் அத்தை காலில் விழுந்தேன். ஓகே, அவ்வளவுதான். அதனால காதலுக்கு தெரிஞ்சா மட்டும் போதாது, கணக்கு பண்ணி கட்டல மடக்கணும், அப்பதான் அவங்க நம்ம கிட்ட மாட்டுவாங்க. தலைவா, உன் உபதேசத்தை கேட்கும் போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இருக்கா? அப்படியே இருக்கட்டும், முதல்ல இந்த முருகனுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்க, காதல் கண்டபடி வளரும். தலைவா, உன் வாழ்த்துக்கள் எனக்கு வெற்றி. என்ன பொண்டாட்டி சொல்றான்னு வேலையை விட்டுறதுங்கறியா? நல்லா இருக்கு. எந்த பொண்ணு சம்பாதிக்கிற கணவனை வேலையை விட்டுடுன்னு சொல்ல மாட்டா, இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அநியாயமா இருக்குன்னு இந்த வேலையை விட்டுடுங்கன்னு சொல்றா, இதுல என்ன தப்பு இருக்கு? தப்போ தப்பு இல்லையோ, இன்னைக்கு வேலையை விட்டுடுன்னு சொல்லுவா, நாளைக்கு வெளியே போவாதுன்னு சொல்லுவா, நாளைக்கு சமைச்சு போடுன்னு சொல்லுவா, இப்படி புது பொண்டாட்டி மோகத்துல சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரு சங்கதி டாம். சரியோ தவறோ, என் வழியில என்ன போக விடுங்க. போடா, போ. போக்கிடம் இல்லாம என்கிட்ட வந்த சொந்த மகனை நினைச்சு என்ன போல ஒரு மனுஷன் ஆக்குனேன், அதையெல்லாம் மறந்துட்டு போறேன்னு நினைக்கும் போது என் மனசு டாம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் மேல உண்மையில உனக்கு அன்பு இருந்தா நீங்கதான் இருக்கணும், எந்த வேலையும் செய்ய வேண்டாம், என் கூட இருந்தாலே போதும் டாம். சார், நீங்க சொல்ற நியாயமான வேலை எதுவா இருந்தாலும் உங்களுக்காக செய்யறேன். ஆனா இனி ஒண்ணும் பேசாதே, இன்னிலேருந்து இந்த வீட்டு விவகாரம் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். முக்கியமா என் செல்ல பொண்ணுக்கு கார்டியன் நீ தான். உன்னை எதுக்கு கார்டியன் நியமிக்கிறேன்னு தெரியுமா? ஸ்டேஜ் மேல தையா தக்கான ஆடுற ஒரு வெறும்பயா? ஒண்ணும் தெரியாத என் பொண்ணுக்கு காதலுங்கிற சாக்லேட்டை காட்டி யாத்திய அபகரிக்க பாக்குறான், அவனை நீ தான் டாம் செய்யணும். ஆகட்டும் சார், அவன் விஷயத்தை இப்ப ஒரு கை பாத்துறேன். ஐயா, உங்க சித்து விளையாட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புலி போல சின்ன பூனை போல மாத்திட்டீங்க, நமக்கு என்ன லாபம்? பூதலிங்கம் ஐயா, அதனாலதான் சொல்றேன், உன் மூளை முழங்கால இருக்கு, உன் மர மண்டைக்கு என் விஷயம் எல்லாம் புரியாதுன்னு. நாம வாழணும்னா சில பேரை பணத்தால அடிக்கணும், சில பேரை கோடாரியால வெட்டணும், இவன மாதிரி ஆளுங்களை சென்டிமெண்டால பிடிக்கணும். அப்போ உங்க மூளை வங்காள விரிகுடாங்க, கப்பலே விடலாம். ஜாதிர அடிக்காத மூதேவி, புரிஞ்சுகிட்டு நட, இல்லன்னா அவன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலி டாம். ஹாய் பிரதர், வேன குறுக்க நிறுத்திட்டீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல பிரதர், கொஞ்சம் லாங்ல போனேனா வண்டிக்கு கண்ணு தெரியல, அதான் பாக்குறேன். காருக்கு கண்ணும் இல்ல காலும் இல்ல, உங்க பேச்சுல அகம்பாவம் தெரியுது. இல்ல ஒண்ணும் இல்லாத வீணா போனவெல்லாம் இப்படி அகம்பாவமா பேசும்போது நான் அப்படி பேசினா என்ன தம்பி தப்பு? மிஸ்டர், என்ன எப்படி வேணா கூப்பிடுங்க, ஆனா பிரதர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கான், ஆனா அவன் உங்களை மாதிரி இல்ல. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு தம்பி இருக்கான், ஆனா அவன் உன்ன மாதிரி ரோட் சைடு ரோமியோவா அலையறது இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் என் தம்பி. ஐயோ, ரோமியோக்களால ரோட்ல கஷ்டம் வராது பிரதர், ஆனா ரவுடிங்களால ரத்த வெள்ளமே வரும். ரத்த வெள்ளத்தை உண்டாக்குறவங்க எல்லாம் ரவுடிங் இல்ல பிரதர். என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும். என்ன? கன்றாவி பாட்டு பாடி கன்னி பெண்களை பைத்தியமாக்குற புத்திசாலி பெத்தலாட்டக்காரணி, எங்க பெரிய பாளையத்தோட பெண் ரதிய வலையில போட்டுக்கலாம்னு அலையற, அவளுக்கு எவன் வலை விரிச்சாலும் அவன் தலைய சீவி கழுகுக்கு போடுற ரவுடி பையனா, நினைவு வச்சுக்க. நீ எப்போது யாரையாவது காதலிச்சுக்க? காதலிச்சேன், கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன். எனக்கு ஒரு சாய்ஸ், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா என் காதலையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தம்பிக்கு கூட இருந்து உதவி பண்றதை விட்டுட்டு என் காதலுக்கு கொடுக்க நட்டு நியாயமா? நான் காதலிச்சிருக்கேன், அதனால காதலை பத்தியும் காதலர்களை பத்தியும் நல்லா தெரியும். காதலுக்கு கை கொடுப்பேன் தவிர கெடுக்க மாட்டேன். அப்ப நான் காதலிக்கிற சரிதானே? சரியோ தவறோ, அந்த பொண்ணு உன்ன விரும்பினா நீ கல்யாணம் கட்டிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபணி இல்லை, அதனால விடுறேன். ஆனா தவறா ஏதாவது செய்யலாம் நீ திட்டம் போட்டேன்னு வச்சுக்க, உன் தலை தப்பாது ஞாபகம் வச்சுக்க. Be careful. One second. கிறுக்குத்தனமா குறுக்கு வழியில நடந்தா நிச்சயமா உன் தலை கூட தப்பாது, இத நீ ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகே, பாய். எந்த சாவி
சாவி எதுக்கு சேருன்னு தெரியல. ஏகப்பட்ட சாவிங்க, இந்த சாவிகளே நம்மள சாவடிச்சிடும் போல இருக்கு. மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்காக வச்ச பணத்தை திட்டமிட்டு திருடி கல்யாணத்தை நிறுத்தி என்ன தந்திரமா கட்டிக்கிட்டீங்க. பத்து பேருக்கு மத்தியில எங்க அப்பா மானத்தை எழுந்து போய் அவங்க கை கால்களை பிடிச்சி கெஞ்சப்பாவது. நீங்க செஞ்சது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? இவ்வளவு நீசத்தனமா மோசம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்ப காதல் நடிக்கிறீங்களா? பத்மா, நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. அந்த பணத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமா சொல்றேன், உண்மையில ஆன தெரியாமல உங்க பீரோல துணி கடியில ஒளிச்சு வச்சிருக்கீங்க. கல்யாண பந்தல் அன்னைக்கு மாயமா மறைஞ்ச பணம் மட்டும் பீரோல எப்படி வந்துச்சு? நீங்க ஒரு ரவுடின் தான் நினைச்சேன், பித்தலாட்டு திருடன் கூட. சொல்லுடா, அந்த பணத்தை பீரோல வச்சது யாருன்னு சொல்லு. உனக்கு தெரியல? சொல்லு. நான்தான் எடுத்த அக்கா மேல உனக்கு எந்த அளவுக்கு காதல் எனக்கு தெரியும். அக்காவுக்கு உண்மையில ரொம்ப வெறுப்புங்கிறது எனக்கு தெரியும். உங்களை ஒன்னா சேர்க்கணும்னா இதுதான் வழின்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த பணத்தை நான் எடுத்த. ஆமா, வேணும்னா அந்த பணத்துல இருந்து ஒரு ரூபாய் கூட நான் எடுக்கலன்னா உங்க பீரோ தான் ஒழிச்சு வச்ச. மென்மையான காதல் உணர்வுகளை புரிஞ்சுக்காத இரும்பு இதயம் படைச்சவடா. உன்னை பத்தி நீ என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்க? நீ என்ன பெரிய அழகியா, இல்ல பெரிய அறிவாளியா, இல்ல கோடீஸ்வரர் விட்டு பொண்ணா, இல்ல பெரிய குணவதியா? எதுக்காக உன கல்யாணம் பண்ணிட்டேன் நினைக்கிறேன்? என் அறியாமலே என் மனசுக்குள்ள உன் மேல ஏற்பட்ட ஒரு காதல். எதனால உண்டான பந்தம் நான் கல்யாணம் பண்ணிக்க தூண்டிச்சு தவிர வேற பொண்ணு கிடைக்காம இல்ல. நீயே எனக்கு கதி அப்படின்னு நான் கிடைக்கல. உன் எல்லா தவறுகளையும் நீ புரிஞ்சுக்கணும். உனக்கும் எனக்கும் இனிமே எந்த விதமான காதலும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. என்ன மனுஷன் டைவரு, என்ன இருந்தாலும் இப்படி எனக்கு மன நிம்மதி இல்லை. அதனாலதான் நானே நல்ல காரியம் செஞ்சீங்க. இனிமே எப்பவும் தைரியமா வாங்க. கழுத்தை வெட்டணுமா, கழுவுக்கு போடணுமா, உயிரை எடுக்கணுமா, ஊருகா போடணுமா, வீட்டை கொளுத்தணுமா, எங்க கூட்டம் எப்பவும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு பெரியபாளையம்.
ரொம்ப தேங்க்ஸ். போன தடவை நீங்க எங்கிட்ட கொடுத்த நகைங்களுக்கு இது என்னுடைய அன்பளிப்பு. புது நோட்டு கத்தைகள் பெயிண்ட் வாசனை குப்பு குப்புன்னு வரும். உங்க அன்பளிப்பு போல என் அன்பளிப்பு அடிக்கடி உண்டு. பார்க்கத்தான் புரிங்க இனி மத்தவங்கள்லாம். அம்மா பத்மா என்னம்மா நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நல்லாதான் இருக்கேன். என்னம்மா அது பிறந்த நாள் அதுவுமா ஒரு மாதிரி ஆயிருக்கே, உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லாவே இருக்கேன். சரி மாப்பிள்ள எங்க? இப்பதான் வெளியே போனாரு. சரி இந்த உன் பிறந்த நாளுக்கு புது சேலை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, உள்ள போய் கட்டிக்க போ. இவ்வளவு நல்ல சேலைய எப்படி வாங்கினீங்க? என்னம்மா இது மாப்பிள்ள சொல்லலையா? பாண்டி பஜார்ல துணி கடை திறக்கிறதுக்கு மாப்பிள்ளதாமா எனக்கு பணம் கொடுத்து உதவினாரு, உனக்கு தெரியும் நினைச்சேன். உன் அப்பா இப்ப பழைய அப்பா இல்லம்மா, மாப்பிள்ள தயவுல ஓரளவு வசதி ஆயிட்டமா, இப்ப ரெண்டு கை நாள பணத்தை அள்ளி பாக்குறேன். அவரு பண உதவி செஞ்சாரா? ஆமாம்மா. இப்ப மட்டும் இல்ல, உன் கல்யாணத்துக்கு முன்னால கூட எத்தனையோ சந்தர்ப்பத்துல எத்தனையோ முறை உதவி செஞ்சிருக்காருமா. மாப்பிள கடவுளம்மா. Thank you.
தான் நல்லா வேலை செய்யும். ஏன் எத்த வேலை செய்ய? நீ சொல்லிய டூத் பேஸ்ட் ஐடியா சுத்த வேஸ்ட் ஐடியா. அவ பிள்ளை விழுந்துச்சு, நம்ம பிள்ளை தான் விழுந்துச்சு. இதை பாருப்பா, கைகால் வர வரைக்கும் அவ சொல்றத கேட்டுட்டு அவகிட்டே கிடக்கிறதா நல்லது. அதை விடுங்க, இப்ப நான் சொல்ற ஐடியாக்கு நிக்கவே கிடையாது. இந்த பாரு, இது என்னன்னு தெரியுதா? மாத்திரை? வெறும் மாத்திரை இல்ல, பேபி மாத்திரை. ஒரு மாத்திரைக்கு 10 தடவை பேபி, 10 மாத்திரைக்கு 100. இந்த மாத்திரையோட அத்தைக்கு யாத்திரை. அவ மூணு நாட்டையும் சொல்லிட்டா அத்தையா முழுங்க மாட்டா. ஏதாவது குழம்புலயோ சாம்பார்லயோ கலந்து கொடுத்துட்டா முழுங்கிடுவா. அண்ணி கிட்ட கொடுத்து கலந்துற சொல்லுவோம். யாரு? அந்த செவட்டு முண்டத்துக்கிட்டயா? அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு கூட ஊரு போல பேதி ஆயிரும். ஒண்ணு செய், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளையே கலக்க சொல்லு. அப்படின்னா எப்ப கலப்போம்? இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரி. ஏன் சிரிக்கிற? அந்த ப்ரோக்ராம் சினிமாவுக்கு போலாமா? நல்லதுங்க. பட்டு போட வேணுமா? நல்லதுங்க. இப்பவே போலாமா? நல்லதுங்க. சாப்பிட போலாமா? நல்லதுங்க. ஐயோ ஐயோ, ஒரு கூட்டத்துக்கே ப்ரோக்ராம் கொடுக்கறாளே. இது அத்தைக்கு நமக்கு, இது அம்மாவுக்கு மாத்திரை. நிறைய கலந்துச்சியா? சீக்கிரம் கொண்டா அத்தைக்கு போடுவோம். கொஞ்சம் போட்டுக்கலமா? கொஞ்சம் போட்டுக்கலமா? அதுதான் என்ன மாதிரி குழம்பு ஒரே கசப்பா இருக்கு. பாவக்காய் குழம்பாச்சே, கசப்பா தான் இருக்கு. கசப்பா எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எடுத்து வச்ச குழம்புல நான் தானே சர்க்கரையை கலந்தேன். நீ சர்க்கரை கலந்தியா? ஆமா, நான் தான் கலந்தேன். குழம்பு கசக்கவே இல்லையே. என்ன பாது, சாப்பிடாம பாதியில போறீங்க? சரி போங்க, என் குழம்பு மட்டும் கசப்பாக்கா இருக்கு. நாளைக்கு சரியா 6 மணிக்கு உங்க வீட்டுல எல்லாரும் அழைச்சுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து இருக்கல, உங்க கிட்டாரை நான் உடைச்சிருவாமா. அது மட்டும் செஞ்சிடாதமா. இங்க பாரு, எனக்கு இருக்கிறது ஒரே கிட்டார், ஒரே காதலி. இது ரெண்டுக்கும் எது நேர்ந்தாலும் இந்த ராகவனால பொறுத்துக்க முடியாது. ஓகே, அது சரி. நம்ம விஷயத்த உங்க அப்பாட்ட சொன்னே இல்லையா? அவ்வளவு ஈஸியா சொல்லிடுவேனா? விருந்தாளிங்க எல்லார் முன்னாலையும் இந்த கிரேட் சிங்கை என் புருஷன் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் போல என் டேடிய கூட ஆச்சரியப்பட வைப்பேன். How is my plan? ஓ, மடியில படுத்து பாட்டு பாடின மாதிரி ஆனந்தமா இருக்கு. ம், proceed. You naughty. Bye.
என் பொண்ணோட மடி மேல படுக்க மாட்டேடா நீ, மயானத்துல குயில தான் படுப்ப. ஜோசப் இன்னையோட டாம் ஓகே தான். ஏங்கடா நம்ம ரவியோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க எல்லாம் ரெடி தானா? அவங்க விஷயம் டாம் கேக்க கட் பண்ணு. சொல்லிடு சொல்லிடு மாமோய், கொமாளி வேலை எதுக்கு மாமோய்? இதோ பாரு பித்தலாட்ட வித்தையெல்லாம் எங்கிட்ட காட்டுறிய மாவோய். கிரை கிரை தா சொல்லிடு சொல்லிடு மாமோய், கொமாளி வேலை எதுக்கு மாமோய்? வித்தையெல்லாம் எங்கிட்ட காட்டுறிய மாமோய். கிருவை 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 தா காதலை கல்லறையாக்கி விட்டார். நீ அக்பர் போல ஆவாயோ, ஒரு போன் செஞ்சா போதும் போலீஸ் வருவாரு. தடியால் வந்து தானே ஒன்றாடைய பேப்பாரு. நேரில் பட்டா பட்டு 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 சொல்லிடு சொல்லிடு மாமோய், கொமாளி வேலை எதுக்கு மாமோய்? சொல்லிடு சொல்லிடு மாமோய், கொமாளி வேலை எதுக்கு மாமோய்? இதோ பாரு கித்தாராட்ட வித்தையெல்லாம் எங்க கிட்ட காட்டுறிய மாமோய். கரை கரை தா சொல்லிடு சொல்லிடு மாமோய், கொமாளி வேலை எதுக்கு மாமோய்? சொல்லிடு சொல்லிடு மாமோய், கொமாளி வேலை எதுக்கு மாமோய்? தராட்ட வித்தையெல்லாம்
சந்தோஷமும் தேவையா, நிசையும் தேவையா, தோஷமும் தேவையா, மச்சானே போகாதே நீ விட்டாதானே, தனியாக போகாதே நீ விட்டாதானே, ராகவன் கூட இல்ல என் கூட அந்த கடவுளை வந்து சொன்னால் இந்த கல்யாணம் நிக்காது. இந்த பொண்ணு அறைய விட்டு போச்சு, உன் கதை டாம். அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே என்னாச்சு? என்னங்க சாகம் தம்பி உள்ள இருக்கனா? இல்லையே, எங்கயோ போயிருக்கா. ஏ சதிக்கு அவங்க அப்பா நாளைக்கு கல்யாணம் பண்ண போறாரு. அந்த கல்யாணம் நடந்தா சதி செத்துருவா. எப்படியாவது இந்த விஷயத்த அவனுக்கு சொல்லி சதிய காப்பாத்துக்க. ராகம எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கண்டிப்பா ரதியை காப்பாத்த சொல்றேன். நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போலாம். இல்லைங்க, நாளைக்கு தீபாவளி, நான் முருகன் கோவிலுக்கு போகணும். நீங்க எப்படியாவது அவங்க காப்பாத்துங்க. என்னது பழம் எடுத்து குடி வந்திருக்க? இறங்க சீக்கிரம். என்னப்பாது இங்க குட்டி வந்திருக்க? இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? தலைவா, இந்த நேரத்துல இங்க இருக்கிறதா நல்லது. நாளைக்கு தீபாவளி. வாழ்க்கையில என்னுடைய சபதமே, என்னுடைய தாய நான் ஒரு தடவையாவது பாக்கணுங்கிறது தான். ரதிய ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, நான் திரும்பி வந்தது எங்க கல்யாணம். ஓகே, பயப்பட பயப்படுறேன். பயப்படல, ஜாக்கிரதை. யாரு எங்க? எருமை மாதிரி நிக்கிறீங்களா? தண்ட சொத்து பசங்களா? பாஸ்கர் பாஸ்கர், சரியான சமயத்துல வந்த. என் கௌரவ மரியாதை எல்லாமே டாம். நீ சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. என் பொண்ண கண்ணை இமகாப்பது போல வளர்த்த. என் செல்ல மகளை ரோட்ல பாட்டு பாடுற ஒரு ஆண்டி பைய டாம்னு தூக்கிட்டு போயிட்டான். அவனை ரெண்டு ஒண்ணு பார்த்து என் பொண்ணை கொண்டாடணும். இதுவரைக்கும் நீங்களும் என்னெல்லாமோ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன். ஆனா இப்ப நீங்க கொள்ளக்காரங்களோட கை கோத்துக்கிட்டு ரொம்ப தவறான வழியில போய்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த விஷயத்துல நான் உதவி செய்ய தயாரில்ல. ஐயோ, நீ ராக்கியா பத்தி சொல்றியா?
அவர் உண்மையிலே கொள்ளக்காரன் இல்ல பாஸ்கர், தீவிரவாதி, ஏழைகளுக்கு தெய்வம். அவர் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏழைங்க, அதனாலதான் அவர் பணக்காரங்கிட்ட கொள்ளையடிக்கிறார். நம்பு மகனே, ஏழைங்க பேர சொல்லி என்ன ஏமாத்தலாம் பாக்குறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் செய்ய மாட்டேன். வர பாஸ்கர், என்ன இப்படி நடுக்காட்டுல அநியாயமா தவிக்க விட்டு போறது நியாயமா பாஸ்கர்? உன்னை இத்தனை நாள் வளர்த்து பெரியவன் ஆக்குனதுக்கு கடைசி முறையா இந்த உதவியாவது செய். என் பொண்ணை எனக்கு மீட்டுதா மறுத்தியன்னா நான் தான் வாழ்வேன். இனிமே எந்த வேலையும் எனக்கு சொல்ல மாட்டீங்களே? சொல்ல மாட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். அப்படின்னா சரி, இத்தனை நாளா உங்ககிட்ட உப்பு தின்ன பாவத்துக்காக இந்த வேலையை நான் செய்யறேன். ஆனா இதுவே கடைசி. குட் பை. எதிரிங்க எல்லாருமே என்ன இது? இந்த ஊர்ல டிராபிக் ரூல்ஸ் இல்லையா? ரதி எங்க இருக்கா? இப்ப அவளை காட்டு. காட்டுறேன், ஆனா இப்ப இல்ல. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கே காட்டுறேன். அதுக்குள்ள உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட வேண்டாம் பச்சா. இப்படி சொன்னவங்க ரொம்ப பேரை நான் அவசரம் இல்ல, நாளைக்கு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நீ மட்டும் போ. ரதியை அழைச்சிட்டு நான் வேற இடத்துக்கு போறேன். இந்த விஷயத்துல நான் சீனியர் சிஷ்யா. என் வாழ்த்துக்கள் உனக்கு எப்ப இருக்கு, நீ போ. ரதியை பத்தி நீ கவலைப்படாத, ரதியை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு, நீ போ. எனக்கு ஒரு சந்தேகம், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அழையறானே, கல்யாணத்துக்கு அப்புறம் தூக்கி கலைவாம்பல இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யாரும் இல்லையா? அப்படி நான் கீப் த கால் பெண்டிங். பாஸ்கர், எங்க என் பொண்ணு? வரல, அதனாலதான் உங்களை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். வாங்க போலாம். எங்க, எதுக்காக, என்ன கூப்பிடுற? மனசார காதலிச்ச அந்த ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி அச்சத போடுறதுக்காக. வாங்க பாஸ்கர். ஆவேசப்படாதீங்க சார், நல்லா யோசிங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தாய் கிட்ட இருந்து மகனை பிரிக்கிறதும் மனைவி கிட்ட இருந்து கணவனை பிரிக்கிறதும் எவ்வளவு பெரிய பாவங்கிறத அனுபவிச்சவனா சார். அந்த ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்துவீங்க சார். செய்யலன்னா அதையும் நானே செஞ்சிடுவேன். ஓ, நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்றியா? நன்றி கேட்டவனே. ஆமா, நாளைக்கு உங்க மகளோட கல்யாணத்தை பார்க்கணும்னா என் கூட முருகன் கோயிலுக்கு வாங்க. நீங்க வராட்டாலும் நடக்கும். புரிஞ்சது பாஸ்கர், உன் மனசு எனக்கு புரிஞ்சது. என் குருட்டு கண்ணை நீ திறந்துட்ட. அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நானே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அப்ப நாளைக்கு ரெடியா இருங்க சார், நான் வரேன் சார். நான் விஸ்வரூபம் எடுக்க போறேன். விஸ்வரூபம் வேண்டாம், சுயரூபமே போதும்.
நம் தாயின் பாடலே மனசுக்குள் நின்றதே அன்பான நெஞ்சமே எங்கும் மதியுமே சொல்லு சொல்ல மாட்டியா ஏண்டா என் வளர்ப்பு மகனே எனக்கே நீ கை கொடுக்கறியா என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ண போறியா இன்னையோட நீ ராக்கியா இன்னையோட இவங்கெல்லாம் அம்மா 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 நான் தான் பாஸ்கர் 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 ஆமாம்மா பாஸ்கர் அம்மா அம்மா ராகவா உன் அண்ணே தம்பி நான் தாண்டா அண்ணா பெரிய பாளையா வாங்க ரவி பொண்ணு எங்க இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா கல்யாண பொண்ணு எங்கம்மா இருக்கு சொல்லுடா சொல்ல மாட்டா சொல்ல வைக்கிறேன் பாரு Hey!
படைத்தவங்களை திமிருத்தனமா தான் அடக்கணும். அம்மா அம்மா, இந்த கல்தானா, இந்த கல்தானா, இந்த கல்தானா? சொல்லு, என் பொண்ணு எங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்க? அம்மா இப்பவே உங்க அம்மா. சார் 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 நில்லுங்க சார், நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்க பொண்ணு இருக்கிற இடம் தானே, நான் சொல்றேன். சொல்லுங்க, இப்ப நீ சொல்லா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவோம். நீ சும்மா, நான் சொல்றேன் சார், என் கட்ட விட்டுடுங்க சார். சார் சார், அவன் கிடக்குறான் சார், என் கட்ட விட்டுடுங்க, நான் சொல்றேன். என்ன ஒண்ணு செஞ்சாதீங்க சார். நீ சும்மா, உங்களுக்கு தெரிய வேண்டும் உங்க பொண்ணு இருக்கிறேன். Thank you.
யாரும் இல்ல, நாம போயிடலாம். ஐயா, 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 ஐயா,